வணக்கம் டெக் தெளிவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து நம்மளுடைய 75th சுதந்திர தினம். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நேத்தே சொல்லியிருக்கணும், பட் நம்ம பிரைம் நியூஸ் நேற்று இல்லை இல்லையா சண்டே, அதனால தான் இன்றைக்கி வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம கையில் ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் நேற்று என்ன நடந்துட்டுருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஃப்ரீடம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளால் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் வந்து கற்றுக்கோங்க. இன்றிலிருந்து ஒரு 76th இயரில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறது நம்மளுடைய நம்ம உள்ளத்துலேயும் வந்து ஒரு புது விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். எல்லாருமே புதுசாக நிறைய ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைய டெக் செய்திக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்சி ஃபோல்டை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் இன்னும் டேட் என்ன இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் இந்த வாரம் அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி 18th இருக்கும், ஒரு 3 நாள் 4 நாள் இந்த வீக்கில் இருக்கும்ன்றது போல தான் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைசிங் என்னன்றது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாக்டான ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Z Fold 3 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்றது 85,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகிறத சொல்கிறாங்க. அண்ட் நார்மல் Fold 3 இருக்கு இல்லையா, அதோடைய விலை 150,000. எஸ் பட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த Z Fold 3 பிகாஸ் ஒரு ப்ராக்டிக்கலான யூசேஜில் அந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. காம்பாக்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி இந்த வாட்டி அட்லீஸ்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோனையாச்சும் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ரிவ்யூ நோட் வராட்டியும் நான் வாங்கியாச்சும் அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக ஐ ட்ரை ஃபார் யூ. August 26th ஷோமியுடைய ஸ்மார்ட்டர் லிவிங் 2021 அதோடைய லான்ச் இவெண்ட் வந்து இருக்க போகிறதா சொல்கிறாங்க. இதில் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிட்னஸ் பேண்ட் அண்ட் எம்ஐ லேப்டாப்பும் வந்து மேபி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. கூட 1-2 ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸ் அதையும் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். பட் கூட என்ன வருதுன்னு தெரியல. பட் நான் அந்த லேப்டாப்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ரியல்மியும் லான்ச் பண்ண போகிறாங்க, இவங்களும் லான்ச் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக ரெட்மியும் வந்துருச்சு, ஒரு நல்ல காம்படிஷன் வந்து விலையும் கொஞ்சம் கம்மியாக வச்சு கொண்டு வாங்கடாப்பா. நார்மல் லேப்டாப் கம்பெனி விற்கிற விலையே இவங்களும் கொண்டு வராங்க, அதுக்கு அதே வாங்கிட்டு போயிடலாம். இது எதுக்கு வாங்கணுன்ற மாதிரி யோசிக்க தோணுது. பார்க்கலாம், அட்லீஸ்ட் ரியல்மி கொஞ்சம் அக்ரெசிவான ப்ரைஸிங் லான்ச் பண்ணாங்கன்னா எம்ஐக்கு வர வழியே கிடையாது, அவங்களும் கம்மி பண்ணி ஆகணும். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு நல்ல ஆப்ஷன். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக். ஆனால் இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, பல்ல வச்சு அன்லாக்கிங். எஸ் நம்மளுடைய டீத்தை வச்சு அன்லாக் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கதா வந்து சொல்கிறாங்க. இனிமேட்டு யார்கிட்டயாச்சும் ஃபோன் போச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குது முகரை கொஞ்சம் இலி அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்கிற மாதிரி சொன்னாதான் ஃபோன் வந்து அப்படின்னா தான் அன்லாக் ஆகும். நல்லா இருக்குல்ல டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜியை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? இன்றைய சூப்பர் கொஷின் இது தான், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எந்தளவுக்கு க்ரியேட்டிவாக நம்மளால் இதை வச்சு யோசிக்க முடியுதுன்னு சொல்லி சொல்லுங்கள். அமேசானில் மொபைல் சேவிங் டேஸ் இப்போ லைவில் இருக்குது. 16th தேதியிலேருந்து 20th தேதி வரைக்கும் இந்த ஆஃபர்லாம் வந்து லைவில் இருக்க போது நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் 10,000, 15,000, 20, 25, 30,000 ரூபாய்க்குள்ள எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ், பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எது என்னன்ற லிஸ்ட் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நான் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு கேட்டகரியிலும் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எது பிடிச்சிருக்கோ அதில் எதில் உண்மையான ஆஃபர் இருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்கலாம். பட் ஜென்ரலாக போயிட்டு அப்படியே பார்த்துட்டு மட்டும் அவங்க போட்டிருக்கிறது வந்து ஆஃபர்னு நம்பி வாங்காதீங்க. ஒரிஜினலாக எது ஆஃபரில் இருக்கோ அதை பார்த்து வாங்க. ஸோ லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், சேனலுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நேற்று தமிழ் செல்வன் சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், மணி சீரீஸில். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், உங்கள் பாக்கெட்டில் 1000 ரூபாய் இருக்குது, திடீர்னு பார்த்தா அந்த 1000 ரூபாய் 900 ரூபாயாக மாறுது, அப்புறமா பார்த்தா 800 ரூபாய் தான் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா 500 ரூபாய் தான் இருக்குது. எப்படி குறையுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதன் காரணம் என்ன? ஒருவேளை நம்மளால் அதிகமான மணியை பிரிண்ட் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல அப்படின்லாம் யோசிச்சிருப்போம் இல்லையா? இதற்கான பதில்கள் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. இன்னும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கல தமிழ் செல்வன் சேனல்னா இந்த நியூஸை பார்த்து முடிங்க, அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன்லையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஒர்த்தான வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்றது அங்கே சொல்லுங்கள். அடுத்த மணி சீரீஸில் என்ன போடலான்றதையும் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு 2 ஆட்டோ பிளஸ் டெக் நியூஸ் அப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே 2 EV பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலி. ஃபர்ஸ்ட் பைக் எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக், ஓலா S1 மற்றும் S1 ப்ரோ அப்படின்ற 2 பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு பைக்குடைய விலை 1 லட்சம், இன்னொரு பைக்குடைய விலை 1,30,000. ஸோ ஃபர்ஸ்ட் பைக் S1 உடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர் அண்ட் S1 ப்ரோவுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181 கிலோமீட்டர். ஆனால் இந்த பைக்கை பற்றின முழுமையான விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய பிரதர் சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. நீங்கள் பார்க்கலன்னா இல்லை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக
சிம்பிள் ஒன், அதாவது சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இவி பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கும் அக்ரெசிவான ஒரு ப்ரைஸிங்கோட வருது, 110,000 ரூபாய். இந்த பைக்கில் என்னடா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ரேஞ்சு தாங்க. இதோடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 236 கிலோமீட்டர். எஸ் 110,000 ரூபாய் ரேட்டு, 236 கிலோமீட்டர் வேற லெவலில் இருக்குதுங்க. எல்லாம் காம்படிஷன் இப்போ தான் கொஞ்சம் ஹீட்டப் ஆகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பைக் ஈவி பைக் அப்படின்னா ஏத்தர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உள்ளே வந்து நல்ல காம்படிஷன் கொடுக்கும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது, அது மட்டும் உறுதியாக தெரிய போகுது. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, மேபி ஈவி பைக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ இருக்கிறவங்க ஓட் பண்ணுங்கள் மறக்காமல். இன்றைக்கி தேதியில் இப்போ உங்களுக்கு ஓலா எலக்ட்ரிக் இருக்குது, சிம்பிள் ஒன் இருக்குது, அண்ட் இன்னும் 2-3 கூட இருக்குது. பட் நான் ஜென்ரலாக இப்போ லான்ச் ஆனதை வச்சு ஏத்தர் கூட கம்பேரிசன் பண்ணி இந்த 3 பைக்கில் உங்களுக்கு ஒரு பைக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஐபிக்கில் கொடுத்துருக்கேன், நம்ம கம்யூனிட்டி டேபில் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். நேற்று ஒரு ஐபி க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான், என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் ஸ்பேஸில் போய் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து போடுறேன்னு சொல்கிறாரே, இதை பற்றின உள்ள கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். கரெக்டான டிசிஷன் தான்ப்பா, இலான் மஸ்க் பண்ணால் அது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி 29% பீப்பிள் சொல்லியிருக்கீங்க. அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லி அவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் மீதி இருக்கக்கூடிய 71% பீப்பிள் என்ன சொல்கிறீங்கன்னா வேஸ்ட்டுப்பா, அதெல்லாம் பாப்புலாரிட்டி அப்படின்றது போல் சொல்கிறீங்க. ஸோ என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலாரிட்டி தான், பிகாஸ் ஸ்பேஸில் போயிட்டு ஒரு விஷயத்தை அவ்வளோ செலவு பண்ணி பண்ணும்போது ஜஸ்ட் ஃபார் த என்ன சொல்கிறது பாப்புலாரிட்டி. ஏன்னா அவங்க எங்கேயுமே போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேணாம், இப்போ இதுவே ஒரு நியூஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பாப்புலாரிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.